வணக்கம், இது அரசியல் பேட்டை வித் வரவனை செந்திலன் சுமியா. வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழகத்துல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல அப்படின்ட்டு அண்ணாமலை சொல்றாரு. சொல்லி முடிச்ச கொஞ்ச நேரத்துல பாஜக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்ட்டு பாஜகலயே இருந்த காயத்ரி ரகுரம் அவர்கள் வந்து சொல்லிட்டு நான் கிளம்புறேன்டா சாமி அப்படின்ட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க அவங்க. இல்ல, அண்ணாமலைக்கு எல்லாமே பேக் ஃபயர் தான். தொடர்ந்து அவர் வந்து எல்லா விஷயங்களையும் இப்படி நடந்துகிட்டு இருக்குது. குறிப்பாக இந்த விவகாரத்தில் அப்படின்னா, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லும்போது தான் டெல்லியில் வந்து ஒரு பெண்ணினுடைய உடல் 7 கிலோமீட்டர் காரில் மாட்டி இழுத்துட்டு போயிருக்குது. உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து குறைந்தது ஒரு 2 பாலியல் வன்முறை சம்பவங்கள், பாலியல் தொல்லைகள் வந்து நடக்கூடியது வந்து நடந்துகிட்ருக்குது. இதெல்லாம் வந்து எப்படின்னா, ரெக்கார்டாக அங்கே வந்து பதிவு பண்ணக்கூடிய எஃப்ஐஆர் போட்டு பதிவு பண்ணக்கூடிய அடிப்படையில் ரெக்கார்டு உத்தரப்பிரதேசம் நடக்கூடிய விஷயங்கள்லாம். ஆனால் இது அதுக்கு வந்து பதிவு பண்ண முடியாமல் பயந்து கொண்டு வெளியில் சொல்ல முடியாமல் இவருடைய அச்சுறுத்தலுக்கு பயந்து கொண்டு பேசாமல் இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேரும் தெரியல. ஏன்னா வந்து அங்கே நடக்கூடிய அது மாநிலம் வந்து காட்டாட்சி தரப்பாக தான் நடந்துகிட்ருக்குது. அதனால் வந்து இப்படி ஒரு மாநிலத்தை வந்து தங்களுடைய பேஸான ஒரு ஒரு இடமா வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் வந்து தமிழ்நாட்டை பற்றிலாம் பேசுகிறதுக்கு எந்த இதுவும் கிடையாது. தமிழ்நாட்டில் இரவில் கூட பெண்கள் வந்து துணிச்சலாக நடமாடியக்கூடிய அளவுக்கு தான் சட்ட ஒழுங்கு இருக்குது. எடப்பாடி ஆட்சி காலத்தில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கும் இப்போ இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கும் நம்ம பார்த்தாலே தெரியும். இன்னொன்று, அதை வந்து பேசுவதற்கான தகுதி என்பது அண்ணாமலைக்கு குறைந்தபட்சம் கிடையாது. அண்ணாமலை வந்து ஒரு போலீஸ், முன்னாள் போலீஸ்காரர் இருந்தாலும் அவர்களுக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கையும் நீங்கள் பாஜக ஆளக்கூடிய 17 மாநிலங்கள் ஆள்றோம், 16 மாநிலங்கள் ஆள்றோம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாநிலங்களுடைய சட்ட ஒழுங்கோடு ஒப்பிட்டு பார்த்தால் எந்த லட்சணத்தில் அவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கும். இதுக்கு வேற எங்கேயும் உதாரணத்தையும் போகவில்லை. அவர் சொன்ன கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா, காயத்ரி ரகுராம் ஒரு சினிமா நடன இயக்குநராக இருந்தவர், அவர் வந்து கட்சியில் பொறுப்பில் இருந்தாங்க. இவர் வந்ததுக்கப்புறம் அவருக்கும் ஆகலைங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருந்தது. கடைசியில் பார்த்தா வெளிப்படையாக சொல்லிட்டு போயிட்டாங்க, பெண்களுக்கு இந்த கட்சியில் பாதுகாப்பு இல்லை, தொடர்ந்து பல்வேறு தொல்லைகள் கொடுக்குறாங்க, இவங்க எவ்வளோ மெசேஜ் வந்தது, எவ்வளோ எனக்கு வந்து எனக்கு தொல்லைகள் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ அழைப்புகள் வந்திருக்குது, எவ்வளோ வீடியோக்கள் வந்திருக்குங்கிற விஷயம் எல்லாமே என்கிட்ட இருக்குது. என்னை பற்றி தவறாக சொந்த சகோதரனை போல ஒருத்தருடன் போனால் கூட வந்து தவறாக பேசி பொதுவெளியில் பேசக்கூடிய அளவுக்கு தான் வந்து பாஜகவுடைய லட்சணம் இருக்குது. இதற்கு மேலும் இவர்களோடு பயணித்தால் எனக்கு நல்லதில்லைன்னு என் குடும்பத்தில் வந்து விரும்புகிறாங்க, அதனால் நான் வெளியில் வந்துட்டேன் சொல்லி வெளிப்படையாக பேட்டி கொடுக்குறேன். தொடர்ந்து தொலைக்காட்சிகளுக்கு, ஊடகங்களுக்கு, யூடியூப் போன்ற ஊடகங்களுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. நிறைய பேட்டிகள் அவங்க வரக்கூடிய நாட்களில் வந்துகிட்டு இருக்குது. இதற்கு அவர் பதில் சொல்றது வக்கு இல்லாமல் வந்து சொல்றாரு, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு வந்து இது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. உண்மையில் பாஜகவில் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, அதுதான் உண்மை. இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்தில் அலிசா அப்துல்லான்னு சொல்லியிருக்காங்களா, போய் சேர்ந்துருக்காங்களே, அவங்க வந்து உடனே பேட்டி கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி வந்து பாஜக தான் சொல்லியிருக்கேன். எனக்கு பரிதாபமாக இருக்குது அவங்களை பார்த்தா. உண்மையாலுமே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு கொஞ்சம் கூறு கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஐக்கிய லெவலில் அவர் இன்னும் புரிஞ்சுக்கல, இந்தியாவில் பாலியல் குற்றவாளிகள் அதிகம் உள்ள கட்சி பாஜக, இந்தியாவில் பாலியல் தொல்லை கொடுக்கக்கூடிய நபர்கள் அதிகம் உள்ள கட்சி பாஜக. ஒரு வீடியோலாம் நேற்று கூட பார்த்தேன், மோடி நின்றுட்டு இருக்காரு, அவர் முன்னாடி ஒரு பொண்ணுக்கு வந்து தொடராக அந்த பொண்ணு கையை தட்டி விடுது, பொண்ணு இடுப்பு ஒருத்தர் பிடிக்கிறார், ஏத்தாப்படி மோடி நிற்கிறார், 10 தூரத்தில் மோடி நிற்கிறார். இந்த லட்சணத்தில் தான் அவங்களுடைய வெறி இருக்குன்னு வச்சுக்கலாம். டெல்லியில நடந்த அந்த சம்பவத்துல கூட அந்த கார்ல இருந்த 5 பசங்கள ஒருத்தர் வந்து பாஜக சேர்ந்தவங்க அப்படின்ற, இவங்க வந்து இவங்களுடைய நோக்கம் இந்த மாதிரியான ஆட்கள் தான் அங்கே சேர்றாங்க. ஏன்னா அவங்க வந்து வெளிப்படையாக வெளியில் வந்து நாங்கள் ரொம்ப கடவுளை மதிக்கிறவர்கள் அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களாக தான் இருக்காங்க. ஆனால் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா மிக மோசமான ஒரு எண்ணங்கள் கொண்ட நபர்களாக இருக்காங்க. இவர்கள் மத்தியில் வந்து அவங்க எப்படி இருக்காங்கன்னு ஒரு இந்த காயத்ரி ரகுராம் அவர் நம்மளுடைய குற்றச்சாட்டுக்கு பிறகு வந்து நமக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய மற்றவர்களை பார்த்து நம்ம வந்து வருத்தமாக இருக்குது. அப்படிதான் இருக்குது. அந்த கட்சியில் இருக்க மற்ற பெண்கள் வந்து எதுவுமே பேசுகிற மாதிரி குறிப்பிட்ட நாளில் ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு தாங்க இருக்காங்க. வந்து புகார்கள் வந்துட்டு தான் இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, விசாகா கமிட்டி வச்சிருக்காங்க. எந்த கட்சியிலேயே அந்த விசாகா கமிட்டி இவ்வளோ ஆக்டிவாக இருக்குமா இவங்க வச்சிருக்கேங்கிறாங்க. விசாகா கமிட்டி உள்ள ஒரே பார்ட்டி பாஜக தான். விசாகா கமிட்டின்னா என்ன, ஒரு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நடக்கக்கூடிய பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களை விசாரிக்கக்கூடியது. அது வந்து அலுவல் ரீதியாக நடக்கும். ஒரு பெண்களை வந்து வேலை அதிகமாக வேலை கொடுத்து வேணும்னே டிஸ்டர்ப் பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி அவர்கள் பணியை வைக்க முயற்சி பண்ணுவது, இது போன்ற வேலைகளாக இருந்தால் அதை கண்காணித்து அதை களைய வேண்டியது விசாகா கமிட்டியினுடைய வேலை. அந்த விசாகா கமிட்டி வந்து பாஜகவில் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு. ஏன்னா அவ்வளோ புகார்கள். இப்போ நீங்கள் கேடி ராவன் எடுத்துக்கிங்க, விசாகா கமிட்டி விசாரிக்கும். ஏன்னா அந்த அவருடன் வந்து வீடியோ சாட்டில் ஒரு பொண்ணு வராங்க, அந்த பொண்ணோட இவர் வந்து எந்த கோலத்தில் இருந்தாலும் உலகமே பார்த்துச்சு, அந்த பெண்ணு யாருங்கிறது வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து விசாகா கமிட்டி இருக்குது நான் கண்டுபிடிக்கிறோன்னு சொல்லி சொன்னார். சொல்லி இத்தனை வருஷம் ஆச்சு, அந்த பெண் யாருன்னு தெரியல. இடையில வந்து ப்ரொஃபஸர் சீனிவாசன், அந்த பாஜகவினுடைய பொறுப்பாளர் ஒருத்தர்,
அவரே சொல்றாரு, அவர் வந்து ஆண்கள் கூட கூட பேசியிருக்கலாம், ஏன் அந்த ஆண் நானாக கூட இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. கொஞ்சம் கூட இதுவே இல்லாமல் இந்த மாதிரி வந்து ஒரு கட்சி சம்மந்தப்பட்ட ஒரு கட்சி வந்து ஒரு ரவுடித்தனமான கட்சின்னு பேர் கூட எடுத்துக்கூடிய கட்சியில் பார்க்கலாம். அதிமுக மாதிரி வந்து ஊழல் செய்கிறதுக்கு பிறப்படுத்த கட்சின்னு கூட பேர் எடுத்து பார்த்துருக்கலாம். இது மாதிரியான கட்சிகள்லாம் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியில வந்தா பஞ்சாயத்து போல இப்படி கேவலமான பஞ்சாயத்தா வந்தா அது ஒரு கட்சின்னு வச்சுக்கிட்டு இல்ல ஆடியோ வீடியோன்ற கல்ச்சரை கொண்டு வந்த ஒரு கட்சி அப்படின்னு திருச்சி சூர்யா வந்துட்டு போனா அவரு பார்த்தானா ஏன்ட்ட அத்தனை வீடியோ இருக்குங்கிறேன், உங்கள்கிட்ட வீடியோ இருக்கு ஏன்ட்ட ஆடியோ இருக்குங்கிறாங்க, வேற வேலையே இல்லையான்னு தெரியல. இவர் கேட்டா வந்து கடவுள் பேரை சொல்லுவதோ பக்தியை பேசுவதோ ஒழுக்கத்தை பத்தி பேசுவதோ எல்லாம் பேசுறது, ஆனா செய்யறது பூரா வந்து இந்த மாதிரி வேண்டாத வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால வந்து அண்ணாமலைக்கு சொல்றதுலாம் எந்த தகுதியும் கிடையாது. காயத்ரி அகரம் வந்து ரெகுலராக சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, எல்லா பிரச்சனைகளுக்குமே இந்த ப்ரெஸ் மீட் வச்சு அதை சரி பண்ணிங்க, ஏன் நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அதை பற்றி நீங்கள் விசாரிக்கல, ப்ரெஸ் மீட் வைங்கன்னா வைக்க மாட்டேங்கிறீங்க, ஆனால் அவர் டெய்லி பார்த்தாண்ணாமலே ப்ரெஸ் மீட் வச்சுட்டே இருக்காரு. நாங்கள் அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட் வந்து அவர் வச்சார், அனல் பறக்க வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு சார் அந்த ப்ரெஸ் மீட்டில். இல்லை அவருக்கு வந்து அவர் ரொம்ப என்ன ட்ரிகர் ஆகிட்டார், பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்டாலே கோபம் கோபமாக வருது. ஒருத்தர் வந்து வாட்சில் நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஹேக் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி ஹேக் பண்ண முடியும், இந்த வாட்சை பிடிங்க பாருங்கள் அப்படின்னு வந்து பத்திரிக்கையாளர் வாட்சை கொடுக்குறாங்க. அவங்க கேட்டது பில்லு, பில்லை கூடியாரன் கேட்டால் பில்லு தர மாட்டாரா, அது ஏப்ரல் மாதம் தான் தருவாராம், ஆனால் வாட்சை கட்டி கொடுப்பாரா. நீங்களே டூப்ளிகேட் வாட்சை கட்டிட்டு வந்து என்ன பண்ண முடியும், நீங்கள் பிரதமருடன் பயணித்த போது கட்டி இந்த வாட்ச் இது என்றால் இந்த வாட்ச் வந்து ஒரு ஒரு விமானம் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தினுடைய வாட்ச் அப்படின்னா அதில் வேறு என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படியான கேள்வியெலாம் இருக்குது. ஏன்னா பிரதமருடன் நீங்கள் வந்து தனியாக வந்து காந்தி கிராமத்துலேருந்து மதுரை வரைக்கும் காரில் போயிருக்கீங்க, அப்போ அங்கே என்ன நடந்தது காரில் அந்த வாட்சை கட்டிட்டு போயிருக்கீங்க அப்படின்னு தான் பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க. அதை விட்டு விட்டு கேட்டால் பில்லு இங்கே வாங்கினது பில்லு வந்து வாட்சை பார்த்துக்கங்க சொல்லி போகலாம், இந்த வாட்சை கழட்டிங்க 24 மணி வச்சுக்கோங்க அப்படிங்கிறது. அடுத்து வந்து ஊடகங்களை பெயர் சொல்லி சொல்வது, திமுக ஆட்சி காலத்திலையும் திமுக இருக்கக்கூடிய இதற்கு முந்தைய திமுக ஆட்சி காலத்திலையும் இதே போன்ற ஊடகங்கள் வந்து ப்ரெஸ் மீட்டுக்கு வந்திருக்காங்க. அன்றைக்கு ஒரு அரசியல் கட்சி நடத்தக்கூடிய ஊடகங்களாக இருந்தாலும் அவர்கள் வந்து கேள்வி கேட்பாங்க, கலைஞர் தன்மையை பதில் சொல்லிட்டு போவார், தளபதி தன்மையை பதில் சொல்லிட்டு போயிருக்காரு. இன்றைக்கும் கூட வந்து தலைவர்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திச்சுட்டு தான் இருக்காரு. ஆனால் இவர் சந்தித்தா மட்டும்தான் பிரச்சனையாக இருக்கு. இவர் ஒரு துக்கடா கட்சி வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் வந்து சத்தியமா தனியா நின்னா ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்கிறது வக்கில்லாத ஒரு கட்சி அது. நல்லதோ கெட்டதோ என்னை பத்தி பேசிட்டே இருங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி இதை ஸ்டன் பண்ணி விட்டுறாரு. அதான் அதுதான் நோக்கம், அதாவது கழுவி ஊத்துனாலும் எங்களை தானே கழுவி ஊத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னைக்கு பண்ணதுலாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பத்திரிகையாளரும் வந்து நீங்க எந்த ஊடகம் சொன்னாதான் பதில் சொல்லுவேன், உங்களுடைய பேர் என்ன ஊடகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஊடகத்துக்கு நீங்க அரசியல் கட்சியினுடைய ஊடகம், நீங்க அவங்களுடைய ஊடகம், இவங்களுடைய ஊடகம்னு சொல்லி இது மாதிரியான அதாவது அரசியல் தளம் தாழ்ந்த ஒரு நடவடிக்கையில தான் அவர் ஈடுபடுறாரு. ஆனா என்னன்னா இந்த போகிறாங்க பார்த்தீங்கன்னா ஊடகவியலாளர்கள் அவங்கள சொல்லணும், நீங்கள் ஏன் போகிறீங்க, நீங்கள் வந்து அவர்கிட்டருந்து என்னத்தை வாங்கி கொண்டு வந்து மக்கள் மத்தியில் கொடுத்து அது வந்து மக்களுக்கு பெரிய செய்தியாக இருக்கும். அண்ணாமலையினுடைய கோமாளித்தனத்தை உலகம் தெரியும், நீங்களாக அவர் வந்து அண்ணாமலையை வந்து ஊதி பெருக்கிற ஒரு பலூன் மாதிரி மாற்றுறீங்க, அப்புறம் அவர் உங்களை மதிக்க மாட்டார்னு சொல்லி வந்து குற்றச்சாட்டு வாசித்தீங்கன்னா உங்களை யார் போக சொன்னது, நிறுவனம் போக சொன்னால் அப்போ போய் நீங்கள் போய் இருக்கக்கூடிய கேள்விகளை கேட்டு வந்துடலாம். ஆனால் நீங்கள் அந்த ஒரு உங்களுடைய இருக்கக்கூடிய அந்த லயபிலிட்டியை காப்பாற்றிக்கிற அளவுக்கு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, அது பாராட்டத்தக்க விஷயம்தான். ஆனால் அந்த கேள்விகளுக்கு அது உரிய பதில் வருதா, உங்களை அவமானப்படுத்துகிறாங்க ஒவ்வொரு முறையும், உங்களுடைய சுயமரியாதையை அங்கே வந்து அவமானப்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி யூடியூப் சேனலில் வந்து அசால்ட்டாக பேசுறது, யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் இருக்கக்கூடிய நவீன உலகத்தில் இதெல்லாம் மறுக்கவே முடியாது. இவருடைய வளர்ச்சி வந்து இது இவங்க தான் தீர்மானிக்கக்கூடிய ஒரு அரசியல் சக்திகளை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல வந்து வந்து சேர்ந்துட்டாங்க. ஆனால் இவர் சொல்கிறாரு யூடியூப் சேனலில் உள்ளவிடக்கூடாது, நாளையிலேருந்து யாரும் உள்ள விடாதீங்க, உங்களை யாரும் அவர் பிச்சைக்காரங்களை பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. இல்லை ரியல் ப்ரெஸ் பீப்பிளை வந்து யூடியூப் சேனல்காரங்க வந்து இப்படிலாம் வந்து அவங்களை அசிங்கப்படுத்தாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்லியிருக்காரு. பாண்டே இருக்காரு, நேற்று கூட அவருடைய தந்தையார் இறந்து வீட்டுக்கு முதலமைச்சர் போயிட்டு வந்தாரு. தொடர்ந்து திமுக அரசுக்கு எதிராக திமுகக்கு எதிராக பல பத்தாண்டுகளாக வேலை செய்பவர் பாண்டே இருந்தாலும் வந்து அந்த மாச்சரியங்களை கடந்து முதலமைச்சர் போய் ஸ்பாட்டுக்கு போறாரு, போயிட்டு துக்கம் விசாரிச்சுட்டு வர்றாரு. அந்த பாண்டே வந்து ஒரு தந்தி டிவியில இருந்தாரு, தந்தி டிவியில இருந்த பாண்டே இன்றைக்கு வந்து வெளியில வந்துட்டாரு, வந்து அவர் வந்து தனியாக ஒரு சேனல் வச்சு நடத்துறாரு யூடியூப் சேனல். அவரே வந்து நீங்க உள்ள விட மாட்டீங்களா, அவரை ஏத்துக்க மாட்டீங்களா, நீங்க வந்து பாண்டேயுடைய சேனலை சாணக்கியா சேனலை வந்து நீங்க வந்து ஊதி பெருசாக்கி எங்களுடைய சேனல் சொல்லி எல்லா பக்கம் பரப்புறீங்க இல்லையா, அப்ப அது யூடியூப் சேனல் தானே, அது என்ன சேட்டலைட் சேனலா, அப்ப அவருக்கு ஒரு மரியாதை இப்ப மற்றவர்களுக்கு ஒரு மரியாதையா, அப்ப உங்களுக்கு கேள்விக்கு பதில் இல்லாட்டினா அதை விட்டுணும், பத்திரிகையாளர் சந்திக்கத்தை உங்களுடைய தலைவர் மாதிரி திராணி இல்லைன்னா விட்டுட்டு போயிடணும. அதை விட்டுட்டு எவன் கேட்கறான் குளம் என்ன கோத்திரம் என்ன கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கூடலாம் கேட்டுட்டு இருந்தா இது எவ்வளவு அபத்தமான விஷயம். சார், மோடி வந்து ராமநாதபுரம் தொகுதியில் வந்து போட்டியிட போகிறாரு அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வருதே சார்,
நின்றுடுவாடா ஜெயிச்சிருவாரு. அதாவது இந்த மாதிரிலாம் கிளப்பி விடுறது, தமிழ்நாட்டை வந்து நாங்கள் வந்து ரெண்டாக பிரிக்க போகிறோம், கொங்கு தேசம்னு ஆக்க போகிறோம்னு அப்படி கிளப்பி விடுறது. அப்புறம் நாலு செருப்படி விடுந்தாலும் வந்து எடுத்துகிட்டு ஓடுனாங்க, இல்லை அது மேலே அப்படி இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் வந்து மோடி நிற்க போகிறனால இந்த ஸ்ரீராம்பூர்னு மாற்றணும் அப்படின்னு ஒரு விஷயங்கள் வந்து கிளப்பி விட்டுருக்காங்க. ராமநாதபுரத்தில் வந்து ஸ்ரீராம்பூர்னு மாற்றணும் அப்படின்னு அங்கிட்டு போய் சொல்லிடுறாங்கய்யா, அவங்க கோவக்கார பயப்படலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்னென்னா மோடியை வந்து இங்கே வந்து அவர் வந்து காசியில் ஜெயிச்சிட்டாரு, இங்கே ராமேஸ்வரத்தில் வந்து நிற்க போகிறாரு. காசி ராமேஸ்வரம் ரெண்டு இடத்துல நிற்க போகிறார், ராமனுடைய அவதாரம் அவர் அப்படின்னு. அதனால தான் பொண்டாட்டி அனுப்பி விட்டார். பொண்டாட்டி வந்து இவரை நம்பி வந்த பொண்டாட்டி வந்து காட்டில் வந்து கடைசியில் வந்து ராவணன் தூக்கிட்டு போய் விட்டார் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க சமூக வலைத்தளங்களில். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இவர் வந்து இங்கே நிற்க போகிறார் அப்படின்னா நிற்கட்டும், தாராளமாக நிற்கட்டும். கண்டிப்பாக 2024 தேர்தலுக்கு வந்து அவ்வளோ கொஞ்சம் சோர்வாக இருந்தது. இவர் வந்து நின்னார்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து கொஞ்சம் பூஸ்ட் சாப்பிட்டமாக தான் இருக்கும். ஏன்னா இவர் வந்து உத்தரப்பிரதேசம் என்பது வேறு, கவு பெல்ட் என்பது வேறு, இது இங்கே தென் மாநிலங்கள் என்பது வேறு, குறிப்பாக தமிழ்நாடும் கேரளா என்பது வேறு என்பதை மோடி வந்து அந்த இதை வந்து ருசியை வந்து என்ன தோல்வியின் ருசியை என்ன அனுபவிக்கல, அது அனுபவிக்கக்கூடிய இடமாக தமிழ்நாடு இருக்குங்கிறதான் உண்மை. இவர் வந்து இங்கே வச்சு நிற்பாருனா அடுத்து வந்து பிரியங்கா காந்தி கூட எடுத்து நிற்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா, அப்படி யோசனை பண்ணி பாருங்க. ராமேஸ்வரத்தில் வந்து ராமநாதபுரம் தொகுதியில் மோடி நிற்க பிரியங்கா காந்தி வந்து பொது வேட்பாளர் எடுத்து நின்னாங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து மோடிக்கே தெரியும். அதனால் வந்து அதையும் யோசித்து பார்க்கணுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. இவங்க எதுக்கானா ராகுல் காந்தி வயநாட்டில் நிற்கிறதுனால வந்து தென் மாநிலங்களில் கால் பதிக்கணும், எப்படியாவது பாஜக வளர்த்துடணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. அதற்காக தான் இந்த வேலையை செய்கிறாங்க. ஆனால் மோடிக்கு உண்மை தெரியும், ஏன்னால் மோடி தந்திரக்காரர், மோடிக்கு வந்து எங்கே தன்னுடைய மரியாதை துளி கூட கெட்டுக்கூடாதுங்கிறது ரொம்ப கவனமாக இருப்பார். அதனால் மோடிக்கு உண்மை தெரியும், இவங்களுடைய ஆசையெல்லாம் பூர்த்தி பண்ணுறது அவர் கிடையாது, அதான் உண்மை. சார், இப்போது வைரலாக ஒரு விஷயம் வந்து டிஜிட்டல்லாம் போயிட்டுருக்கு, என்னென்னா டாக்டர் அவர்களுடைய பேட்டி தான். இந்த தொழிலதிபர்கள் தொல்லை தாங்க முடியலப்பா அப்படின்ட்டு கொஞ்ச நாள் முன்னாடி இருந்ததுல, அந்த மாதிரி இப்போ இந்த டாக்டர்ஸில் தொல்லை தாங்க முடியல அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு. எந்த டாக்டர்னு விளக்கமாக சொல்லுங்கள். சித்தா டாக்டர் தான், ஷார்மிகா மேம் அவங்கள பற்றி வந்து சொல்லிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா, ஓகே அது ரிலேட்டடாக அது சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வருது, மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா, ஓகே. அதை தாண்டி சில விஷயங்கள் வந்து ஓரளவுக்கு ரீச் ஆன உடனே சில விஷயங்கள் திணிக்க பார்க்குறாங்க, சொல்ல வராங்க அப்படின்றது வந்து ஒரு தவறான விஷயமாக தான் பார்க்கப்படுது. இவ்வளோ நாள் அவங்க வீடியோவை எல்லாரும் லைக் பண்ணாங்க, ஒரு விஷயத்த வந்து அவங்க கன்வே பண்ணாங்க, டோட்டல் காலி ஆகிட்டாங்க அப்படின்னு. ஒரு விஷயம் இல்லை, நிறைய விஷயம் அவங்க பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. குறிப்பாக வந்து என்னென்னா, அவங்கள ஏன் வந்து அவர்களுக்கான இவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊடகங்கள் வழக்கமாக அண்ணாமலையை எந்த ஒரு ஊடகம் வந்து முதல் முதலாக வந்து கொண்டு வந்ததோ அந்த ஊடகத்தினுடைய துணை அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் தான் வந்து ரொம்ப பூஸ்ட் பண்ணுது. அப்போ நீங்கள் வந்து இதுக்கு பின்னாடி வந்து ஒரு காரணம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறேன். பாசமலர்கள் ஃபேமிலியை சேர்ந்தவங்களாம் இவங்க. ஆமாம் ஆமாம், இவங்க வந்து யாருன்னா அந்த ஆடியோவில் பேசிக்கிட்டாங்கல்ல, அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். அந்த அவர் டெய்சியினுடைய மகள் தான் இந்த சார்மிகா. எந்த டெய்சினா வந்து ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகி தமிழ்நாடு முழுக்க வந்து யாருமே கேட்க முடியாத அந்த ஆடியோ. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் அக்கா தம்பின்னு சொல்லி அந்த ரெண்டு பேரும் பேசிக்கிட்டவங்க சொல்லி இன்னும் ஒரு மிகப்பெரிய அந்த ஆடியோவை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. இந்த மாதிரி இருந்த அந்த ஆடியோ அந்த அந்த அம்மாவருடைய மகள் தான் இவங்க. ஓகே, இருந்துட்டு போட்டோம். டாக்டர் ஷார்மிகா சித்த மருத்துவம் படிச்சிருக்கதா சொல்கிறாங்க. ஓகே, அது கூட வந்து அது ஒரு மருத்துவ முறை தான், இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ முறை. ஆனால் அதுக்கப்புறம் அதன் மூலமாக இவர் சொல்லக்கூடிய சிகிச்சை அது மாதிரி உணவு பழக்க வழக்கங்களை மாற்றுவதன் மூலமாக நடக்கூடிய நன்மைன்னு சொல்லி பேச ஆரம்பித்தாங்க. நாலு பேர் உட்காந்து ஊழல் கேட்கவும் வந்து எதை வேணாலும் அடிச்சு விடலாங்க மாதிரி ஒரு ஊடகம் போயிட்டாங்கன்னு தெரியல. அந்த ஊடகம் அதாவது அண்ணாமலை ஒரு ஆட்டுக்குட்டியோடு போட்டு எந்த ஒரு ஊடகம் முதல் முதலாக பண்ணாங்களோ அவர்களுடைய துணை அமைப்பு இதை வந்து இப்போ இவங்களை வந்து முன்னெடுத்து கொண்டு வந்துடுறாங்க அப்படின்னா இதற்கு பின்னாடி வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது, அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டும். இவங்க வந்து எல்லா திடீர்னு என்னென்னா ஒரு அப்ரைசிங் ஆகுது. ஏன் இதுக்கு முன்னாடி ஒரு இதே மாதிரி ஒரு டாக்டர் ரேச்சல் பேசியிருந்தாங்க, அவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு பூம் வரல அப்படின்னா இது பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குங்கிறத மாதிரி இப்போயே தெரிஞ்சுக்கிறோம். இப்படி தான் அண்ணாமலை கொண்டு வந்தாங்க, ஆட்டுக்குட்டி வந்து தோட்டில் போட்டுக்கிட்டு அவர் வந்து ஐபிஎஸ் இருந்து விலகி வந்துட்டு விவசாயம் பண்ண வந்திருக்காரு, ஏகே விவசாயம் பண்ண வந்திருக்காருன்னு சொல்லி. ஆமாம், இந்த நியூஸை ரொம்ப பெருசாக வந்து கொண்டு வந்தாங்க இல்லையா. அதே மாதிரி தான் வந்து அடுத்து இதையும் கொண்டு வராங்க. இதெல்லாம் வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். அதுக்கு பிறகு வந்து என்னென்னா இவங்க பேசக்கூடியது அவங்க வந்து எதற்காக பேசுகிறாங்க, அட்டென்ஷன் சீக்கிங்காக இந்த மாதிரி பண்ணுறாங்களா, அல்லது உண்மையாலுமே இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் இது மாதிரி ஒரு கும்பல் இருக்குன்னு வச்சுக்கலேன், அதாவது அவங்களுக்கு புரியாத மருத்துவ முறையிலே அல்லது இந்த நவீன மருத்துவ முறையிலே வந்து மிக நீண்ட காலமாக இருக்குது, அதனால் நம்ம ஏதாவது ஒன்று ரொம்ப ஈஸியாக பிடித்தமான உணவுகளை சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து அதன் மூலமாக மருத்துவ குணங்கள் இருக்குங்கிற நினைக்கக்கூடிய ஒரு இது இருக்கு இல்லையா. அது அந்த அந்த குழுவை வந்து நிறையாவே இருக்குது. அவங்க வந்து வயிற்று வலி வர வரைக்கும் வந்து
அதாவது சமைக்காத உணவை சாப்பிட்டால் வயிற்று வலி வரும் அப்படின்னு ஒரு இருக்கும்போது சமைக்காத உணவு வந்து சாப்பிட்டா நல்லதுன்னு வேணா சொல்லியிருந்தா அதை சாப்பிட்ருவாங்க. வயிற்று வலி வந்ததுக்கப்புறம் அந்த சொன்னவன்ட்ட போக மாட்டாங்க, கவர்மெண்ட் டாக்டர்கிட்டயோ அல்லது ப்ரைவேட் டாக்டர்கிட்டயோ போய் தான் வந்து இந்த சிசி எடுத்துக்குவாங்க. அது மாதிரி வந்து இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 10 நாள் சாப்பிடாமல் இருந்தால் வந்து 10 கிலோ குறைஞ்சிரும், ஆனால் நீங்கள் வந்து ஒரே ஒரு குலாப் ஜாமுன் சாப்பிட்டீங்கன்னா 3 கிலோ உடனே ஏறிடுங்கிறாங்க. என்ன மாதிரி விஞ்ஞானத்தோட வீம்பா விளாடுறாங்களா என்னன்னு தெரியல. பெண்கள் வந்து அயோடின் உப்பை சாப்பிடக்கூடாதுன்னு, அயோடின் உப்புக்கான காரணம் வந்து தைராய்டு ப்ராப்ளம், அந்த கடலை கட்டிகள் வந்து மிக அதிகமாக இந்தியாவில் வட இந்தியாவில் வர ஆரம்பிக்குது. அப்போ வந்து வெறும் சாதாரண உப்பை சாப்பிடும் பொழுது இந்த பெண்களுக்கு இந்த பிரச்சனை வரும்போது தமிழ்நாட்டுக்கோ தெற்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கோ அது பிரச்சனை கிடையாது. ஆனாலும் அயோடின் சேர்த்து சாப்பிட்டால் பெரிய வந்து பெரிய தவறான விஷயம் கிடையாதுங்கிறனால அயோடின் சேர்த்து சாப்பிடுவதற்கான அரசு கட்டாயப்படுத்தினாங்க. அயோடின் உப்பு மட்டும்தான் விற்கணுங்கிறதுக்கான கட்டாயம் எதற்காக வந்ததுன்னா இதுதான் காரணம். இந்தியாவில் ஒரு இந்திய மருத்துவ முறைக்கு பெரிய ஒரு சவாலாக இருக்கிறதுக்கான காரணம் வந்து இந்த அயோடின் இல்லாத பற்றாக்குறை தான். அயோடின் பற்றாக்குறையின் காரணமாக தைராய்டு சுரப்பிகள் பெரிய அளவில் பெண்களுக்கு வருது, அதன் மூலமாக அந்த ஆப்ரேஷன் பண்ணணும், அறுவை சிகிச்சை நோக்கி போகக்கூடிய ஒரு கட்டாயம் இருக்குது அப்படிங்கும்போது அயோடின் கொண்டுட்டாங்க. அயோடின் வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தைராய்டு பிரச்சனை பெரிய அளவில் குறைஞ்சிருச்சு. வட இந்தியாவில் குறிப்பாக தெலுங்கானாவுக்கு வடக்கே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை வந்து தீர்ந்து போயிடுச்சு. நமக்கு அது பெரிய பிரச்சனையாக இல்லாத போதும் கூட அது சேர்த்து சாப்பிட்றாலும் குற்றம் கிடையாது. ஏன்னா பெண்களுக்கு வரக்கூடிய அந்த மரபின பிரச்சனைகள் நிறைய விஷயங்கள் அது மாறுதுங்கிறாங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அயோடின் சேர்க்கக்கூடாதுங்கிறாங்க. இது எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி வந்து நம்மை விட பெரிய மிருகத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம், அதாவது பீஃப் சாப்பிடக்கூடாதுங்கிறத பாஜகவினுடைய டோன் இருக்கு இல்லையா, அதை வந்து இவங்க வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா நம்மளை விட பெரிய மிருகத்தை நாம் சாப்பிடக்கூடாது. கறி சாப்பிட்லாம் அது பரவாயில்லடா அப்பாடா அதை கூட மறுத்துட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அடுத்து நம்மை விட பெரிய மிருகத்தை சாப்பிடக்கூடாதுன்னா அவன் ஒட்டகத்தெல்லாம் சாப்பிட்றாங்க, அதெல்லாம் நடந்துகிட்டு இருந்து வச்சுங்களேன். இது வந்து உணவு என்பது அது நிறைய சயின்ஸ், அவங்களுக்கு சயின்ஸ் தெரியாமல் கிடையாது, அவங்க காரணத்துக்காக பேசுகிறாங்க. இல்லை அவ்வளோ டாக்டர் படித்தவங்களுக்கு தான் சயின்ஸ் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்க சொன்ன அந்த விஷயத்தை ஏற்றுக்கவே முடியாது சார். குழந்தை பிறக்கணும் அப்படின்னா கடவுள் தான் மனசு வைக்கணும். ஆமாம், அது வந்து அதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயம் தான். குழந்தை பிறகு வந்து ஒரு ஆண் பெண் திருமணம் செய்து சேர்ந்து வாழ்ந்தால் மட்டும் போதாது, கடவுள் மனசு வைக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம நல்லதெல்லாம் பண்ணியிருந்தா குழந்தை பிறக்கும், நம்ம தீமை பண்ணியிருந்தா வந்து தள்ளி போகும் அப்படின்ற அப்படின்லாம் சொல்லியிருக்கும் போது தான் வந்து இந்திய மருத்துவத்துறையினுடைய துணை இயக்குனர் அவர் வந்து கண்டனம் தெரிவிச்சிட்டார் இந்த அம்மாவுக்கு. நீ வந்து சித்தா டாக்டர் தான், நாங்கள் வந்து சித்தா மருத்துவம்லாம் படித்தவர்கள் தான், நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் வந்து தவறாக வந்து வழிகாட்டக்கூடாது, இதன் மூலம் வந்து பெரிய ஒரு ஒரு என்ன ஒரு எதிர்விளைவு ஏற்பட்டு விடும் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது போன்ற மருத்துவம் அது குறிப்பாக நம்ம நம்மளை விட பெரிய மிருகத்தை சாப்பிடக்கூடாதுங்கிற கருத்து வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா மக்களுக்கு வந்து போதிய சத்தை வழங்குவது இது போன்ற உணவுகள் தான். இப்போ வந்து ஒரு நமக்கு தேவையான உணவுப் பொருட்களை வந்து இப்போ வாங்கிக்க முடியல, வறுமை கோட்டு கீழே இருக்கவங்க, இன்னும் சொல்லப்போனால் மத்திய தர வர்க்கத்தில் இருக்கவங்களே வந்து அவங்களுக்கு தேவையான சத்துக்களை பெறக்கூடிய அளவில் உணவு கிடையாது. எங்கேயோ போக்குவரத்தில் இருக்கும்போது தான் சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிடும் பொழுது மாட்டுக்கறி போன்ற ஆட்டுக்கறி போன்ற உணவுகளை சாப்பிடுவதன் மூலமாக வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிட்டா மூலம் தான் உழைப்பதற்கான சத்து கிடைக்குது. இப்போ இது போன்ற கருத்துக்களை சொல்லி விட்டு சாப்பிடாம விட்டேன்னு வச்சுக்கோங்க, அதன் மூலம் வந்து நோய் தான் அதிகமாகும், அவங்களுக்கு பெரிய சிக்கலாகுங்கிறத அவர் மருத்துவத்துறை இணை இயக்குனர் சொல்கிறார். நீங்கள் சொல்கிறதுனால வந்து மக்கள் சாப்பிடாமல் போயிடுவாங்க, தவறாக மக்களை வழிநடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் பின்னாடி வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா எந்த ஊடகம் அண்ணாமலையை வந்து ப்ரொமோட் செய்ததோ அதே ஊடகம் தான் இவர்களையும் ப்ரொமோட் செய்யுது. அப்போ இவங்களுடைய வருகை என்பது ஒரு ட்ரோஜன் ஹார்ஸினுடைய வருகை தான், இவங்க மரக்குதிரையாக அந்த ஊடகத்தை பயன்படுத்திக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது, அது சீக்கிரமே தெரிஞ்சிடும். ஃபைன் சார், அப்புறம் இவங்களை வேற ட்ரோல் பண்ணால் எங்கள் சித்தா கம்யூனிட்டி இறங்குச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு வேற ஒரு வார்த்தையை வந்து விட்டுருக்காங்க. கண்டனம் தெரிவிச்சிருக்கதே வந்து உங்கள் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான் இணை இயக்குனர், அரசு பொறுப்பில் இருக்கிறவர், இந்திய மருத்துவத்துறையினுடைய இணை இயக்குனர் தான் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அம்மா உன்னால வந்து எங்க தொழிலாம் பாதிக்கிறோம் மொத்தத்துக்கு அப்படின்னு சொல்லி. சார், ஆதார் அட்டை வந்து கொண்டு வரும்போது பல எதிர்ப்புகள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஒரு தனி மனிதனுடைய எல்லா விஷயங்களையுமே வந்து நீங்க எடுத்துடுறீங்க, ஸோ எல்லாமே அங்கே ஓப்பனா இருக்கு, ஒரு செக்யூரிட்டி ஒரு பர்சனல் அப்படின்ற மாதிரி இல்லாம இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் லேட்டரா வந்து சரி எல்லாத்துக்குமே அதை வந்து நடைமுறை கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, இப்போ வந்து தமிழக அரசு வந்து மக்கள் ஐடி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வராங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆதார் அட்டையோட கம்பேர் பண்றாங்க. சரி, அது ஆதார் அட்டைன்னு ஒன்று இருக்கு, இப்போ மக்கள் ஐடின்னு ஒன்று கொண்டு வந்திருக்கீங்களே அப்படின்ட்டு. ஆனால் இந்த மக்கள் ஐடி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாமோ அப்படின்ற அந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மக்கள் ஐடின்ற கொண்டு வந்திருக்கோம். ஒரு டேட்டா ரொம்ப முக்கியம், டேட்டா என்பது அரசில் வந்து ஒரு துறையில் புள்ளியியல் துறைன்னு இருப்பதற்கான காரணமே அதான்.
ஒரு டேட்டா நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ ஒரு ஒரு அலுவலகம் இருக்குது, 10 பேர் வேலை பார்க்குறாங்க, பத்து பேர் இத்தனை மணிக்கு வேலைக்கு வராங்க, இத்தனை மணிக்கு வேலை விட்டு போகிறாங்க, இத்தனை பேர் விடுமுறை, இத்தனை பேர் வந்து வேலைக்கு வந்திருக்காங்க, இவர்களுக்கு இவ்வளோ சம்பளம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குமா இருக்காது. அது வந்து ஒரு ஒரு நிறுவனத்துக்கே இருக்கும்பொழுது ஒரு அரசுக்கு பல நலத்திட்ட உதவிகளை மக்களுக்கு செய்யக்கூடிய அரசாக இருக்கும். நம்ம தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா வந்து ரேஷன் பொருட்களாக இருக்கட்டும், பேர் கர்ப்பிணி பெண்களுக்கான திட்டமாக இருக்கட்டும், இது மாதிரி முதியோர் உதவித்தொகையாக இருக்கட்டும், இது மாதிரி ஏகப்பட்ட அது நலத்திட்டங்களை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது அதுக்கான டேட்டா வேணும். ஒரு டேட்டா என்பது நீங்கள் வெறும் ஆதாரை மட்டும் இது கூட நம்ம டேட்டாவை வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது. கூடுதலாக வந்து இன்றைக்கி வந்து நிறைய பேர் சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மக்களிடையே எதுலேருந்து நம்ம காப்பாற்ற அப்படின்னா, நமக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்களை அடையாளம் கொண்டு இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்வதற்கு, இந்த மாநிலத்தினுடைய வரி வருவாயின் மூலமாக உதவி செய்வதற்கு இந்த ஐடி கார்டு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆதார் கார்டு தான் இருக்குல்ல, ஆதார் கார்டில் எல்லாமே வாங்கிட்டீங்கல்ல, அதையே நீங்கள் பயன்படுத்திக்க வேண்டியதானே சொல்கிறாங்க. ஆதார் கார்டும் இதுவும் ஒன்றும் கிடையாது. ஆதார் கார்டினுடைய டேட்டா என்பது உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை வாங்குவது, உங்களுடைய கைரேகையை, உங்களுடைய வெளிரேகையை, உங்களுடைய முக அமைப்பை எல்லாவற்றையும் சேமித்து வைத்து அதன் மூலம் வந்து உங்களை வந்து இந்திய நாட்டினுடைய குடிமகனாக வேறு எங்கே போனாலும் அடையாளம் காணக்கூடிய வகையில் வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க. ஆனால் இந்த மக்கள் ஐடி என்பது அது கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆனால் ஒரு அடையாள அட்டை, இதன் மூலமாக நீங்கள் தமிழ்நாட்டு அரசு நிவாரணப் பொருட்களையோ அரசு உதவி விஷயங்களையோ மற்ற பல்வேறு விதமான ஒரு அரசு தொடர்பான விஷயம் நாளைக்கே வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தமிழ்நாடு அரசினுடைய இணையதளத்துக்குள்ளே நீங்கள் உள்ளே போடணும், இது ஒரு லாகின் ஐடியா கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கும்போது, இவ்வளோ பேர் இவ்வளோ தகவலை தேடுறாங்க, இவ்வளோ பேருக்கு இவ்வளோ தகவல் தேவையாக இருக்குது, இவ்வளோ பேருக்கு இவ்வளோ வேலை தேவையாக இருக்குது, இவ்வளோ பேர் வேலை தேடிட்டு இருக்காங்க, இவ்வளோ பேர் லாகின் ஆகி இதை தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லும் பொழுது அரசு யாரை யாருக்கு எந்த தேவை இருக்கிறதோ அவர்களுக்கு உதவி செய்வதற்கு ரொம்ப இதாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி வந்து ஆதார் கார்டு தான் இது இருக்குல்ல அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்வதற்காக அந்த மக்கள் தமிழ்நாட்டினுடைய ஐடி துறை அமைச்சர் வந்து உடனே ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு. ஆதார் அட்டை வந்து அனைத்து மக்களுக்கும் ஆதார் எண்ணுடன் கூடிய அடையாள அட்டை வழங்கப்படும். அடையாள அட்டை போன்று எதுவும் வழங்கப்படாது, அடையாள எண் மட்டுமே உருவாக்கப்படும். மக்கள் ஐடிங்கிறது வந்து எண்ணு தான், மக்களை வந்து எண்களால் அடையாளப்படுத்துவது. இது குறிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன சமூக வலைதளங்களை சொல்கிறாங்கன்னா, ஒரு படையெடுப்பு மாதிரி வந்துட்டு இருக்காங்க வெளிமாநில தொழிலாளர்கள். இவங்க வந்து வரக்கூடிய ஒரு இந்த இதில் வந்து இது இந்த நிறையா ஒரே நாடு ஒரே அரசன் திட்டம் போன்ற விஷயங்கள்லாம் வந்து கையெழுத்து போட்டு விட்டு போயிட்டாங்க அதிமுகக்காரங்க. ஸோ இது இங்கே தமிழ்நாட்டு மக்களுக்கான நலத்திட்டங்களை பாதுகாத்து கொடுப்பதற்கு தமிழ்நாட்டில் வந்து யார் வேலைக்கு வரா, வெளி மாநிலத்தில் யார் வேலைக்கு வந்திருக்கா, ரொம்ப நீண்ட நாட்களாக யார் தங்கியிருக்கா அப்படின்னு அடையாளப்படுத்துவதற்கும் கூட இது தேவைப்படும். கண்டிப்பாக இது வந்து ஏன்னா இது வந்து இன்னொரு மாநிலத்தில் இந்தியாவில் வந்து அப்படிலாம் கேட்கக்கூடாது, இந்தியாவில் பிறந்துட்டால் யார் வேணாலும் எங்கே வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் வடகிழக்கு மாநிலங்களுக்கு போகணும்னா டெல்லியில் நீங்கள் வந்து தனியாக அதுக்கு பாஸ் வாங்கிட்டு தான் போக முடியும். அவர்கள் அந்த தங்களுடைய மாநிலங்களை அப்படி காப்பாற்றி வச்சுருக்காங்க. அப்போ அந்த மாநிலங்களுடைய உரிமையை போல தமிழ்நாட்டுக்கும் ஒரு உரிமை உண்டு. நம்ம தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றிக் கொள்வதற்கான உரிமை என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்டு. ஸோ இங்கே இவங்களை வந்து அடையாளப்படுத்துவதற்கான அந்த ஐடியை வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து இதில் வந்து ரெண்டு மூணு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அரசு திட்டங்கள் வங்கி பயன்பாடு போன்றவற்றுக்கு அடையாள ஆவணமாக பயன்படுத்தலாம். இரு துறைகளுக்கு இடையான தேவை மற்றும் பரிமாறத்துக்கு மட்டுமே பண்ணப்படும். அப்போ ஒரு ஐடியில் வந்து நம்ம கேட்குறோம்னா அந்த ஐடிக்கு வந்து இதற்கு முன்பாக அது பயன்படுத்தப்பட்டிருக்குதா, இதற்கு முன்பாக இவர்கள் வந்து ஏதாவது இந்த உதவி பெற்றிருக்கிறார்களா செக் பண்ணுறதுக்கு. இதன் மூலமாக எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும். ஒருவரே வந்து பல விஷயங்களை வந்து அனுபவிக்கக்கூடிய வேலைகள் தடுக்கப்படும். அதனால் வந்து மக்கள் ஐடிங்கிறது நல்ல விஷயம். குறிப்பாக வடமாநில தொழிலாளர்கள் படையெடுத்து வரக்கூடிய இந்த சூழலில் நமக்கு வேலைக்கு ஆட்கள் தேவை, அதனால் வந்துட்டுருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் யாராக இருந்தாலும் கட்டுப்படுத்தி வைப்பதற்கு இந்த மக்கள் ஐடி பயன்படுத்தும். சார், அதுக்கப்புறம் குடியரசு தின விழாவில் வந்து இந்த அலங்கார ஊர்திகள்லாம் வந்து அணிவகுப்பு நடைபெறும். கடந்த வருடம் வந்து நமக்கு வங்கதேசத்துக்கெல்லாம் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கல. பட் இந்த முறை வந்து ஓகே, தமிழகம் சார்பாக ஒரு அலங்கார ஊர்தி வந்து வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இவ்வளோ ஈஸியாக இவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏதாவது ரூல்ஸ் ஏதாவது போடுவாங்களா சார்? இது இந்த விஷயங்கள் தான் அதில் இருக்கணும், இதெல்லாம் நீங்கள் காமிச்சிடக்கூடாது சொல்லிடக்கூடாதுன்னு? இல்லை, போன ஆண்டு வந்து நடந்த விஷயங்கள்லாம் தான் இருக்கும். அதாவது கடந்த ஆண்டு வந்து இவர்கள் தமிழ்நாட்டினுடைய ஊர்தியை அனுமதிக்கலை, மேற்கு வங்காளத்தினுடைய ஊர்தியை அனுமதிக்கலை. தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சுன்னா அந்த ஊர்தியை கொண்டு வந்து மெரினா கடற்கரையில் நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டிட்டு சென்னையில் இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகள் பூரா போய் பார்க்கலாம், நம்ம ஊர்தியை அதாவது இவங்க ஒழுங்காக போகிறோம் அனுமதி கொடுத்துருந்தேன் இவருக்குமே தெரியாமல் போயிருந்துருக்கோம். ஏன்னா அது 2 நிமிஷம் தான் வரப்போகுது, அந்த ஒரு ஊர்வலத்தில் வரப்போகுதுன்னு 5 நிமிஷம் வரப்போகுது, அதற்கு பிறகு வந்து செய்திகளில் வரும் அவ்வளோதான். செய்திகளில் வரும்போது அதுவும் டக்கு டக்குன்னு காட்டி முடிச்சுருவாங்க. ஆனால் வந்து இவங்க பண்ணதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, முதலமைச்சர் என்ன பண்ணிட்டார், நிற்கட்டும் இப்போ சென்னையில் நிற்கட்டும், முதல்ல வந்து மக்கள் பூரா பார்க்கட்டும்ட்டாரு. மக்கள் பள்ளி குழந்தைகள் பூரா போய் அந்த ஊர்தியை போய் வேடிக்கை பார்த்தாங்க. அதற்கு பிறகு அந்த ஊர்தியை தமிழ்நாடு முழுக்க ரவுன் சொல்ல விட்டாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தப்பார் ஒன்றிய அரசு பார்த்தனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த முறை வந்து சத்தமே இல்லாமல் தமிழ்நாடு ஊர்திகளுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க.
அதான் உண்மை. ஏன்னா வந்து அனுமதி கொடுக்கலாம், மீண்டும் ஒரு முறை அந்த ஊர்தி வந்து தமிழ்நாட்டை சுற்றி வரும். தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ஏன் இந்த ஊர்தி அப்படின்னா, இந்த நம்மளுடைய ஊர்தியை, நம்ம நாட்டினுடைய பெருமையை, நம்ம நாட்டினுடைய கவிஞர்களை, நம்ம நாட்டினுடைய தலைவர்களை வந்து முன்வைத்து போன அந்த ஊர்தியை ஒன்றிய அரசு அனுமதிக்க மறுத்துவிட்டது. அதனால் அந்த அனுமதி மறுக்கப்பட்ட அந்த ஊர்தியை தமிழ்நாடு முழுக்க வந்து மக்களை பார்வையிடுவதற்காக தமிழ்நாடு அரசு அனுப்பி வைத்திருக்கிறதுங்கிற செய்தி இருக்கு பார்த்தீங்களா, மீண்டும் ஒரு முறை போய் சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வந்து இந்த தடவை வந்து ஒத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை 9:00 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.